அமீரகத்தில் இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த நெகிழ்ச்சி சம்பவம். அமீரகத்தில் வீட்டு வேலைக்காக சென்ற இலங்கை பணிப்பெண் ஒருவர் வளர்ப்பு தாயாக மாறி அந்த வீட்டு உறுப்பினர்களில் ஒருவரான நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கடந்த 36 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அமீரகத்தில் உள்ள ஷேக் ஒருவரின் வீட்டுக்கு பணிக்காக சென்றுள்ளார். ஷேக்கின் குழந்தைகளை சிறுவயதிலிருந்தே இவரே வளர்த்து வந்துள்ளார். குழந்தைகள் அனைவரும் பெரியவர்களாகி தங்களது வளர்ப்பு தாயாகவே அவரை பார்த்துள்ளனர். சமீபத்தில் இலங்கையில் வசித்த அந்த பெண்ணின் கணவர் இறந்துவிட்டதாக ஷேக் குடும்பத்துக்கு தகவல் வந்துள்ளது. மிகுந்த வேதனை அடைந்த அவர்கள் இதனை அந்த பெண்ணிடம் தெரிவிக்க தயங்கினர். எனவே அவரின் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி உடனடியாக விமான டிக்கெட் எடுத்து இலங்கைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பெண் மகன் போல் வளர்த்தவர்களில் ஒருவரே விமான நிலையத்துக்கு வந்து எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார், தைரியமாக போய் வாருங்கள் என்று கூறி அந்த பணிப்பெண்ணின் நெற்றியில் முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தார். தனது சமூக வலைதளத்திலும் வளர்ப்பு தாயின் பாசம் குறித்து பகிர்ந்து கொண்டார். அவரின் செல்ல பிள்ளையாகவே நாங்கள் வளர்ந்தோம், அவர் மீண்டும் இங்கே வர ஆசைப்பட்டால் அவரை கடைசி வரை பார்த்துக் கொள்வோம் என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் தற்போது மிகவும் வைரலாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.